நம்ம கிட்ட ஒரு கவிதை இருக்கு கேளுங்க. கொசுன்னா சென்ன, பசுன்னா வெண்ண, வெட்டியா பேசுற இடம் தின்ன, குடும்பம் ஒரு தேங்காய் எண்ணெய், இதுல அப்பா விளக்கெண்ணெய், அம்மா மட் நல்ல எண்ணெய், அண்ணன் கல்ல எண்ணெய், கடைசியா நம்மளை எரிக்கிறது மண்ணெண்ணய்யா. ஐயோ, நான் பேச போற தலைப்பு உதட்ட அளவுல உறவாடி பின்னால குழி பறிக்கிறது. ஏன் தாத்தன் என்ன கெடுத்தான், அவருக்கு ஒரு விசேஷ பவர் உண்டு. இப்படி கண்ணால பார்த்தாருனாலே போதும் எது பொசுக்குன்னு செத்துப்படும். இப்படி கண்ணால பார்த்து அவரு ஐபவர் அப்படி. ஓ, இப்போ ஒரு நல்ல போர் தானே, நான் வேற பக்கத்தில் நிற்கிறையா. பக்கத்து வீட்டில் பசுமாடு நல்லா கொழு கொழுன்னு இருந்துச்சு. டே, இது சாதாரண பசுமாடு தான்டா, ஆனால் சீம பசு மாதிரி கொழு கொழு கொழுன்னு இருக்குன்னாரு. மரணார் செத்துப்பட்டு பத்து தத்து போச்சு. ஓகே, எழுத்த வீட்டில் குழந்தைய பார்த்தாரு, எடுத்து முத்தம் கொடுத்தாரு, மரணாள் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், தாத்தா தாத்தா வயலுக்கு வா தாத்தா, எங்கள் வயலெல்லாம் களமண்டி கிடக்கு தாத்தான்னு அழைச்சிட்டு வந்தேன். அவர் வந்தார் இப்படி பார்த்தார் இப்படி, டே பேராண்டி இவ்வளோ கலையிலையும் நாலு பயிர் சும்மா நச்சுன்னு இருக்குனாரு, மறுநாள் இருந்த பயிரும் செத்து போச்சு. ஐயா உறவுகள் இன்னைக்கு யாரு சொன்னது உறவுகள்னா துன்பத்தில் கை கொடுக்குறான்னு, கையை கொடுத்து பாருங்க, இருக்கிற வாட்ச் முதலும் காணாம போயிடும். உறவுனாலே துன்பம், துயரம், நடுத்தரு, முச்சந்தி, குட்டிச்சவரு, உருப்பிடாம பண்றது, இதுதான் உறவுகள். நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்தலக்கடி சோழா சுந்தரி அஸ்தலக்கடி ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இங்க வாங்க. நீங்க என்னய்யா ஐயா நொய்யா என்ன சொன்னீங்க? இஸ்தலக்கடி சோழா சுந்தரின்னா அழகான பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு போடா, இதுக்குதான் அதுக்கு மீனிங். ஐயா இனி சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு நிச்சயமா சீக்கிரமே போகணும், கூப்பிடுங்க சார். ஏன்னா இவ்வளவு வருத்தத்தை வச்சுக்கிட்டு நீ திருப்பூர்ல இருக்க கூடாதியா, ஏன்னா திருப்பூர் கெட்டுப்படும். நீங்க சொல்லுங்க ஐயா. உறவுகள் என்றால் என்னன்னு ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கணும், உணர்ந்து பார்க்கணுங்க ஐயா, அதுதான் உறவு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், மண் மீது காணும் யாவும். ஒரு பாக பிரிவினையில என்ன பாசத்தோட அந்த ஆள் பாடிக்கிட்டு இருக்காரு, இப்படி இடையில எழுந்துச்சு சிவபூஜையில கரடி பூந்தா மாதிரி பின்னாடி எழுந்திருக்கிற, நீங்க பாடுங்க. முத்துக்கு முத்தாக, கொத்துக்கு கொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ஊரே தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி கண்மணி. மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன், வாழும் போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா. இப்ப மனுஷனே கிடையாது சார். இப்ப நீ எல்லாருமே பாடிக்கிட்டு நான் பாட ஆரம்பிக்கிறேன், நான் பாடவா இல்ல அப்படி ஓடவா? சும்மா பேருக்கு வந்து தேன்னு கை வாயில சொன்னமே இனிக்காது. அது மாதிரி தான் ஏங்க உறவுங்கிறது, அதுல அந்த சுமைகளை தாங்கி சுவைச்சு பார்க்கணும், அப்பதான் அந்த உறவுகள் இருக்கிற சுமைகள் எவ்வளவு சுகத்தை கொடுக்க நான் சொல்ல வர்றாங்க. ஐயா உறவுகள்ல 1000 பிரச்சனை இருக்குது. அண்ணன் ஃப்ரெண்ட அண்ணன்னு சொல்லலாம், தம்பி ஃப்ரெண்ட தம்பின்னு சொல்லலாம், அக்கா ஃப்ரெண்ட அக்கான்னு சொல்லலாம், தங்கச்சி ஃப்ரெண்ட தங்கச்சின்னு சொல்லலாம், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட. ஐயா பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? அதாவது அப்படி ஒரு சிக்கலான உறவு இந்த பொண்டாட்டி உறவுங்க. என்எஸ்கே ஐயா கலைவாணர் என்எஸ்கேயும் மதுரம் அம்மாவும் பணம்ங்கிற படத்துல ஒரு காட்சிங்க ஐயா, ஒரு கிணத்து மேட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க ரெண்டு பேரும். உட்கார்ந்து இருக்கும் போது மதுரம் அம்மா கேட்பாங்க என்எஸ்கே ஐயாட்ட, ஏங்க தோஷம்னா என்னங்க, சந்தோஷம்னா என்னங்கன்னு. என்எஸ்கே என்னைய மாதிரி நொந்து நூலாகி சொல்லுவாரு, ஏமா ஒண்ணுமே இல்ல, இந்த கிணத்துக்குள்ள உன்னை நான் புடிச்சு தள்ளி விட்டனா அது எனக்கு தோஷம், நீயே உள்ள விழுந்தேன்னு வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷம். ஆனா கிணத்துக்குள்ள நீயே உழுந்தினா சந்தோஷம்னு சொன்ன அதே என்எஸ்கே படத்துல தான் அப்படி சொன்னாரு, நிஜத்துல மதுரம் மதுரம் நீ என் பக்கத்துல இருந்தாதான் என் வாழ்க்கைக்கு மதுரம் அப்படின்னு கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாரு, இது நிஜம். ஐயா இதிகாச காலத்திலேயே ஒருத்தனுக்கு முக்கியமான உறவுனா 4 பேரை சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு.
அந்த நான்கு உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் கர்ணன். கர்ணன் பிறந்த உடனே அவங்க அம்மா குந்தி என்ன பண்ணா, ஒரு பெட்டியில் பேக்கப் பண்ணி ஆற்றுல விட்டாச்சு. அடுத்து அவங்க அப்பா பிதா அவராவது உறவு, அவர் உதவி செஞ்சாரா, சூரிய கடவுள். அவர் என்ன பண்ணார், அவ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி தேரோட்டி சல்லியனோட மகனாக தான் கர்ணன் வளர்ந்தான். அடுத்து யார், குரு பரசுராமனும் சரி துரோணாச்சாரியாரும் சரி, நீ நான் கற்றுக் கொடுத்த வித்தைகள் அனைத்தும் உனக்கு உரிய காலத்தில் பயன்படாதது சாபம் விட்டாங்க. திக்கற்றவருக்கு தெய்வமே துணையும்பாங்க. ஆனால் அந்த தெய்வம் உதவி செஞ்சிச்சா, கடைசியாக கண்ணை வந்து அந்தனர் வேஷத்தில் வந்து கர்ணன் செஞ்ச அனைத்து புண்ணியத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சொந்தக்காரங்க எல்லா உறவும் அப்படித்தாங்கயா இருக்குது. நாலு பேர் தண்ணியில் விட்டாங்கன்னு சொன்னி, அதில் தாய் உறவு எப்படி விட்டது? எந்த உறவு வேணாலும் குந்தி தேவி கர்ணனை மனதார தண்ணீரில் விட்டிருப்பாள் என்று நினைக்கிறாயா? இல்லை. எந்த பெற்றெடுத்த தாயும் தன் குழந்தையை அப்படி விடுவதில்லை. சூழ்நிலையின் காரணமாக அந்த குழந்தையை தன்னால் தன் மடியில் சுமந்த அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் அவள் தண்ணீரிலே விடவில்லை, தான் வடித்த கண்ணீரிலே தான் விட்டிருக்கிறாள். அப்படி அந்த குந்தி தேவி கண்ணீரிலே விட்ட காரணத்தால் தான் இன்றைக்கும் கர்ணனை பற்றி இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஐயா, இவங்க எல்லாமே நல்லா இருக்கிற உறவுகளை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பெற்றெடுத்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கைகால் இருந்தும் நடக்க முடியாம, கண் இருந்தும் பார்க்க முடியாம, காதிருந்தும் கேட்க முடியாம, வாயிருந்தும் பேச முடியாம எத்தனை குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த தாய்மார்கள் தன் வாயால அந்த உறவை என்னைக்காவது சுமைன்னு சொல்லியிருக்காங்க ஐயா? சொல்லல சார். தொப்புள் கொடி ஈரம் காய்வதற்குள் குழந்தைகள் குப்பை தொட்டியில் வீசி எறியப்படுகிறார்கள். தாயின் மார்பகத்தில் பாலருந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் வெறிநாய்களின் பசிக்கு இரையாகின்றன சார். ஏ, தாயே தன்னோட குழந்தையை குப்பு தொட்டியில வீசிட்டு போறாள்ல, அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவு இருக்கு சொல்லுங்க. உறவுங்கறதெல்லாம் என்னமோ ஒரு விளையாட்டா பேசுறாங்க. உறவு என்பது கடல் மாதிரிங்க, அதுல முக்குளிச்சா தானுங்க முத்தெடுக்க முடியும். இப்படி கைய வாரி வாரி அணைச்சு நீச்சல் அடிச்சா தானுங்க கரை சேர முடியும். கரை சேர்ந்தா தானுங்க நாமளும் பக்குவமா வாழ முடியுங்கிறதா உறவு சுமை இல்லைங்க. உறவுன்னா கடல் மாதிரி தான். ஏன்னா அதுல எப்ப புயல் வருது, எப்ப சுனாமி வருது, எப்ப பூகம் வருதுன்னு எவனுக்குமே தெரியாது சார். எத்தனை பேரை கொண்டுட்டு போட்டு அந்த கடல். என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி வருங்கிறதுக்கா யாரும் கடற்கரைக்கே போகாம இருக்காங்களா? என்னைக்கோ வர சுனாமியை மட்டும் பேசுறியா? காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு பாடினதும் அதே கடற்கரை தானே. சுனாமி சுனாமின்னு சொல்றாங்கல்ல, அந்த சுனாமி வந்த துக்கத்தை கூட நாங்க சுமைய எடுத்துக்காம சுகமா இருந்து பக்குவப்படுத்தினாங்க நம்ம தமிழ்நாடு. தயவுசெய்து அதை மறந்துடாதீங்க. 12 வயசு பருவம் என்ன பருவங்க ஐயா? இளமை பருவம். இளமை பருவம் எப்படிங்க ஐயா சொல்றது? பள்ளி பருவம் வேணா சொல்லலாம். பள்ளி பருவம். அந்த பையனுக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல தன் வேலையை இழந்துடுறார். அன்னைக்கு அந்த தாய் நினைச்சது, வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, இனி இந்த குழந்தைகளை வச்சு நாம் எப்படி காப்பாற்ற போகிறோம், குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு அந்த தாய் நினைச்சது. அப்போ உற்றார் உறவினர் சொந்த பந்த எல்லாம் சொல்லிச்சு, அடி போக்கத்தவளை, மணியாட்ட பையன் இருக்கிறான், இதுக்கு கீழே இன்னும் 4 குழந்தை இருக்குது, நீ பாட்டு ஏதாவது விஷத்தை குடிச்சு போயிட்டீன்னு வச்சுக்க, இந்த குடும்பத்தை யாரடி பாப்பா, ஏதோ அரவையரோ காவையரோ கொடுத்து இந்த குழந்தைகளை காப்பாத்து. 1 வருஷம் 2 வருஷம் போச்சுன்னா திருப்பூர்ல ஆளுக்கு ஒரு வீதியில ஏதோ ஒரு வேலை செஞ்சு குடும்பத்தை கைதூக்கி நிறுத்திடுவாங்கன்னு அந்த உறவுகள் அந்த இடத்துல பக்குவப்பட்டது வச்சுங்க ஐயா. அப்ப அந்த பையன் நினைச்சா, இந்த குடும்பத்தை நாம தூக்கி நிறுத்தோம்னு நினைச்சு கைத்தறி நெசவு வேலை செஞ்சான். அந்த 12 வயசுல துவக்கின கஷ்டம் 18 வயசுல இடுப்பில் வெறும் ஒரு துண்டை மட்டும் கட்டி கொண்டு கிளாஸ் வேலை செஞ்சான். கிளாஸ் தொழில் என்றால் மூட்டை தூக்குவதுங்க ஐயா. ஐயா, மூட்டை தூக்குறதுன்னா அது ஒரு இது. கோயம்புத்தூர் வீதியில மூட்டை தூக்குறது தெரியுங்களா? தோளில கம்பி இரும்பை சுமப்பது. மனிதன் இரும்பை சுமக்கக்கூடிய கொடுமை இருக்குது பாத்தீங்களா? அதுதான் எங்க ஐயா மிகப்பெரிய கொடுமை. அந்த தோளில இரும்பு சுமையை சுமக்கும் போது அந்த பையன் என்ன நினைச்சான் தெரியுமா? அந்த உறவுகள் எல்லாம் அவனுக்கு சுமையா தெரியல, சுகமா தெரிஞ்சது. ஏன்னா இந்த உழைப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் தங்கையின் திருமணத்திற்கும் தம்பியின் படிப்புக்கும் தாயிற்கும் தந்தைக்கும் வயிறார சாப்பாடு போடுகிறது என்று அந்த சுமையை கூட சுகமாக ஏற்றுக்கொண்டு கம்பியை சுமர்ந்த அந்த கிளாசு தொழிலாளி வேறு யாரும் இல்லை, இந்த மேடையில் பேசிட்டு இருக்கேன்னு இந்த கவிநிலை வந்தாங்க. அது
ஐயா, இவர் சொன்னப்ப எனக்கு உணவுணர்த்தப்பட்டது. அவர் சொன்னது யாரோ என்று இல்லாமல் தன் வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை சொல்கிறார். வாழ்க்கையோட அனுபவம் மட்டும்தான் பாடம். வீடு உடைஞ்சதுன்னாரு, ஆனா அவரோட மனசு உடையல, அதனாலதான் நீங்க நின்றுட்டு இருக்காரு. இன்னொன்னு சொன்னாரு, அவர் மூட்டை சுமந்தேர் என்று சொன்னார். அவர் மூட்டையை சுமக்கவில்லை, தன் வீட்டை சுமந்திருக்கிறார், அதனால்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மூட்டையை கூட கம்பியாக சுமந்தேர் என்று சொன்னார். நான் அதை கம்பியாக பார்க்கவில்லை, உடன் பிறந்த தம்பியை சுமந்திருக்கிறார். எல்லாரும் பொண்ணு மாப்பிள எங்கெங்கய்யா பார்க்க போவாங்க? பொண்ணை வீட்டில் பார்ப்பாங்க, மாப்பிளையும் வீட்டில் தான் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கும் ஒருத்தர் பொண்ணு கொடுத்தார் பார்த்தீங்களா? அவர் என்னை எங்கே வந்து பார்த்துட்டு பொண்ணு கொடுத்தார் தெரியுமா? கம் தோளில் கம்பியை செமந்துட்டு நான் லாரி ஏறிட்டு இருக்கும்போது என்னை வந்து பார்த்தாரு. எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் பக்குவமாக வாழக்கூடிய மனிதன் இவ, கைவண்டி இழுத்தாவது தன் மகளை காப்பாற்றுவாள் என்று எனக்கு பெண்ணை கொடுத்தாருங்கய்யா. ஆனால் பெண்ணை மட்டும் கொடுக்கல, எத்தனை நாளைக்குத்தான் இந்த கவி நிலவா கம்பியவே சுமப்பான்னு சொல்லி ஒரு கடையும் ஆரம்பித்து எனக்கு கொடுத்தாரு. காலத்தின் சூழல், மீண்டும் அவனை துரத்தியது வீதி, கடையில் ஏற்பட்ட நஷ்டம், அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதுங்க ஐயா. 10 லட்சம் ரூபாய் இழப்புக்கு பின்னாடி அந்த கவி நிலவா கடையை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் முடங்கி மூளையில் சுருண்டு படுத்து கொண்டான். ஆனால் அன்னைக்கு இவங்க சொன்ன மாதிரி மடியில் கட்டின பூனையா என் மனைவி என்னை நினைக்கல. மனைவி சொன்னாங்க, ஏன் மனசுடைஞ்சு போயிருக்கிற, கடதான போச்சு, கைகால் இருக்குது, மீண்டும் கஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில் முன்னேற முடியும், மனசை பக்குவப்படுத்தி ஒரு மாதத்துக்கு வீட்டில் அமைதியாக இருங்க, நான் வேலைக்கு போய் வீட்டுக்கு சாப்பாடு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நினைக்கலாம் நீங்களாம், திருப்பூர் வீதியில் உங்கள் மனைவி வேலைக்கு போகிறதுன்னு புதுசாக நினைக்கலாம். அந்த பெண் தன் பள்ளி பருவத்திலிருந்து திருமண வயது வரைக்கும் மளிகை கடைக்கு கூட சென்று பொருள் வாங்குவதற்காக வெளியே செல்லாத பெண், திருப்பூர் பனியன் கம்பெனிகளில் வேலை செய்து எனக்கு சோறு போட்டு என்னை பக்குவப்படுத்தினாள். மனைவி என்ற உறவு. ஒரு நாள் அந்த மனைவி வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டில் படுத்திருந்தது. அந்த கையை போய் நான் பார்த்தேன், கைகள் அப்படியே செவந்திருக்குது, எனக்கு என்ன சொல்கிறேனே ஒன்றும் புரியல. அப்படியே அந்த இரண்டு கைகளையும் எடுத்து என் கன்னத்தில் வைத்து இப்படியே அணைத்தி கொண்டேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் அந்த கைகளின் மீது விழுந்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது கவியரசர் கண்ணதாசனுடைய 4 வரிகள் என் மனதுக்குள் ஓடியது. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. ஐயா, கண்ணதாச பெண்ணை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி தான் சொல்லுவாரு. ஆனா எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்லு தெரியுமா? உன்னை மணந்ததால் இந்த சபையில் புகழும் வளர்ந்ததடி தான் எனக்கு பாட சொல்லுச்சு. இப்படித்தாங்க ஐயா உறவுகள் ஒண்ணுக்குள்ள ஒன்னு பின்னி கிடக்குது. இவங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க, உறவுகளை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். அவர் சொன்னாரு உறவை பத்தி, சினிமாவில் வரக்கூடிய நிழல் அல்ல உறவு, மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிஜங்கள் உறவு. அந்த உறவை தயவு செய்து கேவலப்படுத்தாதீர், தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். மனித சமுதாயத்தில் உறவுகள் என்றுமே கொடுக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் சுகமாக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக பக்குவப்பட்ட மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு நானே ஆதாரமாக சொல்லி அமர்கிறேன். மடியில் கட்டின ஊன மாதிரி தொந்தரவு படுத்துறாங்க அப்படின்னாங்க. பாரா ஒலிம்பிக்னா ஊனமுற்றவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்தியா சார்பில் தேவேந்திரா அப்படின்றவர் தங்க பதக்கம் வாங்கினார். நிருபர்கள்லாம் கேட்டாங்க, உங்களுடைய வெற்றிக்கு காரணம் யார்? அதுக்கு அவர் சொன்ன பதில், சார் வாழ்க்கையில் நல்லா இருக்கவங்களே சாதிக்கிறது கஷ்டம், ஆனால் ஊனமான என்னை அந்த துன்பத்திலிருந்து நீக்கி இப்படி இந்தியா சார்பில் தங்க பதக்கம் வாங்க வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என் பெற்றோர்கள். அன்னைக்கு ஊனமுற்ற என்ன துன்பத்திலிருந்து நீக்கிறது பெற்றோர்கள் சொன்னாரு சார். இதுதான் துன்பத்திலிருந்து காப்பாத்துற உறவு. ஏன் ஒலிம்பிக்ல பரிசு பெற்ற புதுக்கோட்டை சாந்தி அந்த பெண் வெற்றி பெற்றன வெளிநாட்டில் கூடிய பத்திரிகை நிருபர்கள்லாம் கேட்டாங்க, இந்த பெண் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இப்படி வில்லா விளையுதே வில்லா விளையுதே எப்படி அப்படின்னு சொல்ல பெற்றோர்கள் தான் காரணம் என்று அந்த சாந்தி சொன்னப்ப அந்த பெற்றோர்களை போய் பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க,
உங்க பெண் இப்படி வில்லா வளைஞ்சிங்களா என்ன பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, அது வில்லா வளைதே வில்லா வளைதேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு நான் எந்த வைட்டமின் மாத்திரையும் வாங்கி தரலையா, பசிப்பட்டி நில போட்டேன், அந்த பசியில தையா உடம்பு இப்படி வில்லா வளைஞ்சதுன்னு சாந்தியை பெத்த அப்பா சொன்னாரு. இங்க அண்ணன் பேசுனது இந்த அன்னலட்சுமி, இந்த அன்னலட்சுமிக்கு நல்ல அப்பா. அதனாலதான் உறவுகளோட மகிமை இந்த பெண்ணுக்கு தெரிகிறது. இந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த உறவுகளின் மகிமை இந்த தமிழ் மண்ணுக்கே தெரிகிறது. சார், அதே சாந்தி தான் நிருபர்கள் கேக்குறாங்க, வெள்ளி பதக்கம் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஓடுனே ஓடுனே ஓடிட்டே இருந்தே. அப்ப நினைச்சேன், எங்க அப்பா பட்ட கஷ்டத்தை நினைச்சேன், எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை நினைச்சேன், என் கூட பிறந்தவங்க பட்ட கஷ்டத்தை நினைச்சேன். இவங்க துன்பத்தெல்லாம் நான் போக்கணும்னா இந்த மெடல் வாங்கணும்னு ஓடினாங்க சார். இதுதான் துன்பத்துல இருந்து கை கொடுக்கிற உறவு. அன்னைக்கு அதை நினைச்சாங்க, மெடல் வாங்கினாங்க. தொல்லை கோட்டை நினைத்து பார்த்ததால் தான் வெற்றியின் எல்லை கோட்டை சாந்தி தொட்டிருக்கிறார் என்பதை அன்னலட்சுமி சொல்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளுமே அவருக்கு வந்து பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்கிறார். ஆனால் இப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது மத்தியில் உங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சௌரிப்பாளையத்தைச் சேர்ந்த ஷைனி என்ற குழந்தையின் தாய் தந்தையும் மேடை கிடைக்கின்றேன். வணக்கம். பாத்தீங்கன்னா உனக்கு என்னம்மா வயசு? 10 வயசு. ஆனா இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, உடல் வளர்ச்சியே இல்லை. இதோட வெயிட் எவ்வளவுமா? 10 கிலோ. இந்த குழந்தை வந்து எத்தனாம் வகுப்பு படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். இந்த குழந்தைய பத்தி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க சொல்லுங்க. அது என் குழந்தை பிறந்தப்பங்க 900 கிராம் தான் எடை இருந்ததுங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும், ஒரு தலை ஒரு வயிறு. உத்து பார்க்கணும் குழந்தைய. நான் போய் தஞ்சாவூர் இந்த குழந்தைய பார்க்கும்போது நான் சொன்னேன், என் ஜோப்பில் போடுற அளவுக்கு கூட அந்த குழந்தை இல்லையே, இது எப்படி பிழைக்க போகுது அப்படின்னு கேட்டேன். தாய்ப்பாலும் குடிச்சு வளரல, ஏன்னா அவளுக்கு வந்து சப்பி குடிக்கிறது தெரியல, அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாதங்காட்டி சப்பி குடிக்க முடியல. 3 வருஷம் அந்த குழந்தை குப்புற படுக்கல, அப்படி மனக்கெல்லாம் படுத்துட்டு இருந்தது. 3 மாதம் குழந்தைய குளிக்க வைக்கும் கூட கிடையாது, நைட்டும் பகலும் தூங்காம வளர்த்தணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு தாய் என்ற முறையில் இந்த குழந்தையை வளர்ப்பது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? எனக்கு வந்து கஷ்டமாவே இல்லைங்க. 5 வருஷமா அந்த குழந்தைக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயா இருந்தது. இப்பதான் சமீப காலமாக அவளுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது குறைஞ்சது அவ மெச்சூர் ஆகுற வரைக்கும் போடணும், 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு டாக்டருக்கு சொல்றாங்க. எங்கனால அந்த அளவுக்கு வசதி இல்லை. குழந்தைகளை வளர்த்துறது வந்து எனக்கு வந்து சுமையாவே நான் நினைக்கல, சுகமாக நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து கிடைச்சது ரொம்ப புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ குழந்தைங்க மூல வளர்ச்சி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தைக்கு உடல் வளர்ச்சி இல்லாட்டி இந்த குழந்தை எப்படி படிக்குது? படிக்கிறதுலாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க. 600 மார்க்ல ஒரு 6 மார்க்ஸ் தான் கம்மியா எடுப்பாங்க. உடல் வளர்ச்சி இல்ல, ஆனா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது. நீ படிச்சு என்ன ஒண்ணு நினைக்கிறம்மா? கலெக்டர். பாரு, நீ கலெக்டர் ஆகணும்னு எல்லாரும் கை தட்டுறாங்க, நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிற ராஜா? என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. அதனால ஒரு குழந்தை உடல்ல இல்ல எடை, ஆனா தான் வளர்ந்து பின்னாடி பெரிய கலெக்டர் ஆகணும், நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு கேட்டா என்ன மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் உதவணும்னு சொல்லுத. இதுதான் சார் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. என்ன உயர்ந்த உள்ளம். உனக்கு படிக்கிறத தவிர வேற என்னடா தெரியும்? பாடுவியா? உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை மேய்க்க பக்கத்துல வச்சு பாடுறா செல்லம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஆ 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